प्रकाशोऽर्कस्य तो यस्य शैत्यमग्नेर्योष्णता स्वभावः सच्चिदानन्द नित्यनिर्मलतात्मनः प्रकाशोऽर्कस्य तो यस्य शैत्यमग्नेर्यथोष्णता स्वभावः सच्चिदानन्द नित्यनिर्मलतात्मनः ஆத்மனஹா சபாவ சச்சிதானந்த நித்திய நிர்மலதா ஆத்மவினுடைய ஸ்வாவம் என்ன தான் அப்போது நீங்கள் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கீள் உடம்பு இல்லை மனசு இல்லை புத்தி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆத்மாவோட சுவாவம் என்ன இது இல்லை இது இல்லைன்னு தானே நீக்கிறேள் நீ உடம்பு இல்லை நீ மனசு இல்லை நீ இந்திரியங்கள் இல்லை நீ புத்தி இல்லை நீ அஜானமும் இல்லை நீ எல்லாத்தையுமே நீக்கியாச்சுன்னா என்னதான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கப்பா சச்சிதானந்த நித்திய நிர்மலதா சச்சிதானந்தன சத்துன்னு சொன்னால் தூய இருப்புன்னு அர்த்தம் இருப்பு எல்லாத்துலேயும் இருக்கிற இருப்பாக இருக்குது நாசதோ வித்தியதே பாவகா நாபாவோ வித்தியதே சதகா அப்படின்னு கீதையில் படித்தது மாதிரி எல்லாத்துலேயும் சதாத்மகமாக இருக்குது எஸ் செய்வ ஸ்புரணம் சதாத்மகம் எல்லாவற்றிலும் இருப்பாக இருக்கிறது அப்புறம் சித்துன்னா என்னர்த்தம் உணர்வாக இருக்கிறது சித்து அப்புறம் ஆனந்தம் இன்ப வடிவமாக இருக்கிறது ஆக தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் நான் இருக்கிறேன் இருக்கிறேன்கிறது சத்தம்சம் நான் உணர்கிறேன் உணர்கிறேன்கிறது சிதம்சம் இந்த இருப்பாக உணர்வாக இருப்பதுதான் இன்பமாகவும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்க முடியாது இன்பமாக இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைத்திற்கும் இன்பத்தை தரும் இந்த ஆத்மாவை இன்ப வடிவமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அஸ்வாவகா சச்சிதானந்த சச்சிதானந்த நித்ய நிர்மலதா எப்பவும் மாசற்றதாக இருக்கிறது யாதொரு மாசும் இந்த ஆத்மாவுக்கு கிடையாது மாசற்ற சச்சிதானந்தம் நான் அப்படின்னு அர்த்தம் மாசற்ற சச்சிதானந்த ஸ்வபாவமே ஆத்மாவினுடைய ஸ்வபாவம் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் எதா அர்க்கசிய பிரகாஷா யதா தோ தோயசிய சைத்தியம் எதா அக்னேகே உஷ்ணதா ததா அப்படிங்கிறார் எப்படி சூரியனுக்கு பிரகாஷம் இயல்போ எப்படி தண்ணீருக்கு குளிர்ச்சி இயல்போ எப்படி நெருப்புக்கு உஷ்ணம் இயல்போ அப்படி ஆத்மாவுக்கு சச்சிதானந்தம் இயல்பு அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு சச்சிதானந்தம் இயல்பு சர்க்கரைக்கு எப்படி இனிப்பு இயல்போ அப்படி சொல்லணும் சர்க்கரைக்கு எப்படி இனிப்பு இயல்போ அப்படி பிரம்மத்துக்கு ஆனந்தம் இயல்பு அதனுடைய ஸ்வரூபம் நச்சம் இதுக்கு கைவல்ல நவனியத்தில் ஒரு நல்ல பாட்டே இருக்குது அதாவது ஆத்மாவை சச்சிதானந்தம்னு விளக்கிறதுக்கு இப்போ ஒரு பொருள்லேயே வந்து நெருப்பில் வந்து பிரகாஷம் இருக்குது நெருப்பில் உஷ்ணம் இருக்குது பிரகாஷம் இருக்குது அப்புறம் நெருப்பில் சூடு இருக்குது நெருப்புக்கு மூணு குணம் இருக்குது பிரகாஷம் உஷ்ணம் அப்புறம் வந்து என்னது நிறம் சகப்பு நிறம் கொஞ்சம் சிகப்பாக இருக்கு செம்மை வெம்மை வெம்மைனா சூடு செம்மை வெம்மை ஒளி செம்மை வெம்மை ஒளிங்கிறது மூணும் சேர்ந்து தான் நெருப்பு நெருப்புக்கு செம்மை வெம்மை ஒளின்னு இருக்குது தண்ணீரில் சூடு வெளிப்படலாம் விறகு கட்டையில் செம்மையும் ஒளியும் வெம்மையும் மூணும் வெளிப்படும் அது மாதிரி ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது அதே மாதிரி தண்ணீர்னு எடுத்துட்டோம்னா அது திரவமாக இருக்குது குளிர் இலகல் வெண்மை குளிர் இலகல் வெண்மை மூன்றும் தண்ணீனுடைய இயல்பாக இருப்பது அதை போன்று சச்சிதானந்தமும் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார் ஆதிசங்கரர் ஆத்ம அனாத்ம விவேகத்தை நன்றாக பகுத்து நமக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறார் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இருப்பது எது எது நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இல்லை என்பது தான் இங்கே விசாரம் நாம் எல்லோரும் நான் 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 என்று விவகரிக்கிறோம் இந்த விவகாரத்துக்கு உரிய இந்த நான் என்ற சொல் எதை குறிக்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியமான விசாரம் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் நான் என்கிற சொல்லுக்கு உண்மையான பொருள் அல்ல இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம்னா தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் எல்லாமே தூய்மை கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகம் ஸ்வபாவகா சச்சிதானந்த நான்கிறது இல்லாத ஒரு பொருள் அல்ல ஏன்னா உடம்பு மனசு புத்தியை நீக்கிட்டால் அப்புறம் என்ன பொருள் இருக்குதுன்னு நமக்கு தோன்றும் அதுதான் நான் ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொன்னேன் நான் இந்த உடலின் ஒரு பகுதியும் அல்ல நான் என்பது இந்த உடலிலிருந்து உற்பத்தியான ஒரு பொருள் அல்ல நான் என்பது இந்த உடலின் ஒரு பகுதியும் அல்ல நான் என்பது இந்த உடம்பின் தன்மையும் அல்ல இந்த உடம்புன்னு நான் சொல்கிற போது மனசையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் நான் இந்த உடம்பு மனம் புத்தி இவைகளுக்கெல்லாம் வேறாக இருந்து கொண்டு உடம்பு மனம் புத்தி இவைகளையெல்லாம் வியாபித்து உடம்பு மனம் புத்தி இவைகளுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறேன் உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று நினைப்பதற்கும் பேசுவதற்கும் உடல் மனம் புத்தி தேவைப்படுவது போல இருக்கிறது இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப படிச்சுக்கிண்டே இருக்கோம் இந்த உடம்பு மனசு புத்தி நம்ம அதிலேயே இருந்து கொண்டு அதை நீக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கணும் இது ஸ்தூலமாக சரீரத்தை நீக்க முடியாது எப்படி தூக்கத்தில் சரீரத்தோட அபிமானம் நமக்கு இல்லை தூக்கத்தில் நமக்கு சரீரத்தில் அபிமானம் இயற்கையாக இல்லை நம்ம வந்து இதை விவகாரத்தில் ஜாக்கிரத அவஸ்தையில் சாஸ்திரத்தை படித்து இந்த அபிமானத்தை நீக்கிறோம் இயற்கையாக உறக்கத்தில் நீங்குகின்ற அபிமானத்தை விழிப்பு நிலையில் நாம் செயற்கையாக செய்கிறோம் செயற்கையாக செய்தால்தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கை எதுவும் நம்மளை பாதிக்க அபிமானம்தான் எல்லாத்துக்கும் காரணம் தூக்கத்தில் அபிமானம் இல்லையே அது திரும்ப திரும்ப யோசிக்கணும் தூக்கத்தில் ஒரு துளி அபிமானம் கூட கிடையாது அந்த அபிமானத்தை நம்ம அது வந்து இயற்கையாக நமக்கு அப்படியே உடம்பில் மனசெல்லாம் ஓஞ்சு போகிறதுனால நமக்கு அபிமானம் நீங்கி விடுகிறது ஜாகிரத அவஸ்தையில் அது இருந்துக்கிட்டு இருக்கிற போதே விழிப்பு உடல் மனம் புத்தியெல்லாம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரி ஆத்மபோதம் போன்ற நூல்களை படித்து நாம் என்ன பண்ணுறோம்னா செயற்கையாக நாம் அபிமானத்தை நீக்கிறோம் ஆக இயற்கையாக அபிமானம் நீக்கப்படுகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் செயற்கையாக அபிமானத்தை நீக்குவதே ஞானம் என்றும் மோட்சம் என்றும் சொல்லப்படுகின்றது அபிமானத்தை நீக்கி பழகி 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 அது என்னாகும் நாளாக நாளாக இந்த அட்டாச்மெண்ட் நீங்கின்றே போச்சுன்னு சொன்னால் என்னது இருந்தும் இந்த உடம்பு இருந்தும் நாம் அதோட இணையாதவர்கள் அது நமக்கு மாத்திரம் நம்ம பண்ணுறதில்லை எல்லாருடைய சரீரத்தையும் நம்ம மதிக்கிறது இல்லை தர்மமாக மதிக்கிறோம் எல்லாம் வந்து விவகாரத்தில் வந்து ஒரு தர்ம புத்தி சகுண ஈஸ்வர புத்தியில் எல்லாரையும் மதிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே எந்த உடலும் எந்த அகங்காரமும் சத்தியம் கிடையாது என்னுடைய அகங்காரமும் உண்மை கிடையாது நான் பார்க்குற நூற்றுக்கணக்கான அகங்காரங்களும் உண்மை கிடையாது அகங்காரம்னா இண்டிவிஜுவல்ஸ் நான் ஒரு தனி மனிதன் என்பதும் உண்மை அல்ல நான் பார்க்கின்ற பல்வேறு தனி மனிதர்கள் என்பதும் உண்மை அல்ல எல்லாம் ஏற்கனவே சொன்னார் இல்லையா புத் வாரிணி ஒரு ஸ்லோகத்தில் படித்தோம் நாம் கடைசி சென்ற பல வகுப்புகளுக்கு முன்னால் படிச்சிருக்கோம் எட்டாவது ஸ்லோகம் புத் வாரிணி எல்லாம் தண்ணீரில் தெரிகிற நீர் குமிழிகளைப் போல ஆக நீங்கள் எல்லா ஸ்லோகத்தையும் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து இதை மனசில் தியானம் பண்ண வேண்டியது தான் இதை ஆக ஆத்மாவுக்கு எந்த விதமான செயலும் கிடையாது இதெல்லாம் ஆத்மாவை சார்ந்து இதெல்லாம் செயல் புரிகிறது நாம் எல்லாத்தையும் ஆத்மாவில் கற்பிச்சுடுறோம் அறியாமையினால் எல்லாம் நம்முடைய விருப்பு வெறுப்பு எல்லாமே குற்ற உணர்ச்சி எல்லாமே மனசை சார்ந்தது ஆத்மாவை சார்ந்தது கிடையாது புத்தியை சார்ந்தது அந்த கரணத்தை சார்ந்தது கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகம் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் எப்படி சூரியனுக்கு பிரகாசம் இயல்போ தண்ணீருக்கு எப்படி குளிர்ச்சி இயல்போ நெருப்புக்கு எப்படி சுடும் தன்மை இயல்போ அப்படி ஆத்மாவினுடைய இயல்பு சச்சிதானந்தம் இந்த சச்சிதானந்தத்தை தான் சொன்னார் சச்சிதானந்த நித்ய நிர்மல எவர் ப்யூர் நெவர் இம்பியூர் நம்ம என்ன நினச்சிருக்கோம் உடம்பில் பியூர் இம்பியூரிட்டி வந்துடுச்சுன்னா வருத்தப்படுறோம் உடம்பில் ஒரு புண்ணு வந்து இதாக எடுத்துன்னு சொன்னால் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் உடம்பை சேர்ந்தது எனக்கு இல்லைங்கிற எண்ணத்தை நன்றாக திருடப்படுத்திக்கணும் ஆத்மா சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லியிருக்கார் என்னுடைய ஸ்வரூபம் என்னது சத்வரூபகா இருப்பாக நான் இருக்கிறேன் இந்த உடல் இருக்கிறது அந்த உடல் இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது தான் ஆத்மா இருப்பு தான் ஆத்மா எல்லா பொருள்களையும் இருக்கின்ற இருப்பு தான் ஆத்மா இருக்கிறது இருக்கிறது பஞ்சதசையில் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா சாமானிய அம்சம் மறைக்கப்படுவதில்லை விசேஷ அம்சம் மறைக்கப்படுகிறது முழுமையானது இது பண்ணுகிறது நம்முடைய வரையறைகள் நம்முடைய முழுமை மறைக்கப்படுகிறது முழுமை மறைக்கப்பட்டு ஒற்றுமை மறைக்கப்பட்டு வேற்றுமைகள் கற்பிக்கப்படுகின்றன வேற்றுமைகள் அனுபவத்தில் இருக்கத்தான் இருக்கும் வேற்றுமையில் உயர்வு தாழ்வு இருக்கும் குவாலிட்டி வித்தியாசங்கள்லாம் இருக்கும் வைரத்துக்கும் சாதாரண கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கும் ஆனால் அதுக்கு நாம் எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோங்கிறத பொறுத்தது உண்மை புரிஞ்சவனுக்கு வைரத்துக்கும் சாதாரண கல்லுக்கும் ஒரே மதிப்பு தான் தம் உடம்புக்கே மதிப்பு கிடையாது எல்லா உடம்பும் தோன்றுகின்றது வாழ்கிறது இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறது செத்து போகிறது ஆ உடம்பு தோன்றுகிறது உடம்பு செத்து போகிறது இருப்பாகிய நான் தோன்றுவதும் இல்லை உடம்பிலிருந்து இருப்பு தோன்றவில்லை இருப்பிலிருந்து உடம்பு தோன்றி இருக்கிறது உடம்பிலிருந்து இருப்பு தோன்றவில்லை இருப்பை சார்ந்து உடல்கள் கற்பிக்கப்படுகின்றன இருப்பை சார்ந்து உடல்கள் கற்பிக்கப்படுகின்றன நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்காக தான் பூஜையே அப்படி வச்சுருக்காங்க முதல்ல உருவக்கடவுள் அப்புறம் சிவலிங்கம் சால கிராமம் மாதிரி அரு உருவக்கடவுள் கடவுள் இந்த கிராமத்திலையே பூஜையெல்லாம் அருவுருவத்தில் தான் இருந்தது அப்புறம் தான் இப்போ உருவம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தா ஏதோ ஒரு கல்லுக்கு தான் பூஜை இருப்பாங்க அதுக்கு உருவம் இருக்காது அது அரு உருவம்தான் அருவுருவம் உயர்ந்ததா உருவம் உயர்ந்ததா கேட்டால் அரு உருவந்தான் உயர்ந்தது உருவத்தை காட்டிலும் அருவுருவந்தான் உயர்ந்தது அரு உருவத்தை காட்டிலும் ஆகாயம் போன்ற தத்துவம் அருவந்தான் உயர்ந்தது தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு இதை பற்றிலாம் உயர்ந்த தாழ்ந்த பற்றி பேச்சில்லை உருவ வழிபாடு உயர்ந்ததா அரு உருவ வழிபாடு உயர்ந்ததா அருவ வழிபாடு உயர்ந்ததா அப்படி மூணு கேள்வி போட்டோன்னு வைங்களேன் உருவ வழிபாடு முதல் படி பக்குவப்படணும் இல்லையா உருவ வழிபாடு முதல் படி அரு உருவ வழிபாடு இரண்டாவது படி அப்புறம் அருவம் அருவத்தை எப்படி மனசு கிரகிக்கிறதோ அப்படி நம்ம ஆத்ம தத்துவத்தை கிரகிக்கிறோம் உணர்வுன்னா உணர்வை நீங்கள் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது உணர்வு அப்படின்னா உணர்வுங்கிற சொல்லுக்கு பொருள் புரியுதா புரியலையா உணர்வுங்கிற சொல்லுக்கு பொருள் புரியறது ஆனால் அந்த பொருள் அறியப்படு பொருளாக புரியலை அறிபவனாகவே இருக்கிறது ஆக ஆத்மா தூய இருப்பாக இருக்கிறது அதான் சொன்னேன் இரு இருப்பு உடல் மனம் புத்தி இவைகளிலிருந்து உற்பத்தியாகவில்லை இருப்பு உடல் மனம் புத்தி இவைகளின் ஒரு பகுதியும் அல்ல இருப்பு உடலின் உடலின் ஒரு குணமும் தன்மையும் அல்ல வார்த்தை மாற்றி போடுறேன் அவ்வளவுதான் இருப்பு உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறாக இருந்து கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளையெல்லாம் வியாபித்து உடல் மனம் புத்தி இவைகளுக்கு இருப்பது போல இருக்கும் தன்மையை தருகிறது உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் இருப்பு இருக்கும் இருப்பு இருக்கும் இருப்பை உணர இருப்பவைகள் தேவைப்படுவது போல காட்சி அளிக்கின்றன தூய இருப்பை இருப்பை நீங்கள் அறிவால் தான் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் எல்லா இருப்புலேயும் நம்ம பொ பொருளும் வடிவமும் கலந்தே தான் இருக்குது அதான் வந்து விளக்கு இருக்கிறது மைக்கு இருக்கிறது புத்தகம் இருக்கிறது டஸ்க் இருக்கிறது திரை இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது அந்த அந்த இருக்கிறதுங்கிறது வந்து அது எதையாவது உன்னோட சேர்த்து சேர்த்து பார்க்குறோம் அறிவால் பிரித்து பார்க்கணும் அதுதான் தரிசனம் அதுக்கு பேர் சத் தரிசனம்னா என்ன அர்த்தம் இருப்பை மாத்திரம் புரிஞ்சுக்கிறது இதே இதை உணர்வுக்கும் போடுங்க உணர்வு இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இருப்பதை உணர்கிறேன்னு சொல்கிறோம் அதனால் உணர்வையும் இருப்பையும் பிரிக்க முடியாது அப்போ உணர்வுக்கும் இதே போட்டு பாருங்க உடல் மனம் புத்தி இவைகளிலிருந்து உற்பத்தியாவதல்ல உணர்வு உடல் மனம் புத்தி இவைகளின் ஒரு பகுதியில் இருப்பதல்ல உணர்வு உடல் மனம் புத்தியினுடைய ப தன்மையாக இருப்பதுமல்ல உணர்வு உணர்வு உடல் மனம் புத்திக்கு வேறாக இருந்து கொண்டு உணர்வு உடல் மனம் புத்தி இவைகளை எல்லாம் வியாபித்து உணர்வு உடல் மனம் புத்திகளுக்கு வேறாக இருந்து கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளை வியாபித்து உடல் மனம் புத்தி இவைகளுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறது உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் உணர்வு இருக்கும் உணர்வை நினைக்க வேண்டுமானால் சொல்ல வேண்டுமானால் உடல் மனம் புத்தி இவைகள் தேவைப்படும் உணர்வுக்கு உடல் மனம் புத்தி தேவையில்லை உடலுக்குத்தான் உணர்வு தேவைப்படுகிறது உடல் மனம் புத்திக்குத்தான் உணர்வு தேவை உணர்வு இதை சார்ந்து இல்லை உடல் மனம் புத்தி உணர்வை சார்ந்திருக்கிறது ஆகவே நான் உணர்வாக இருக்கிறேன் தூய உணர்வாக இருக்கிறேன் நம்ம எல்லாம் உணர்வோடு எப்படி இதுக்கு பேர் தரிசனம் முதல்ல சொன்னது தரிசனம் அப்புறம் சித் தரிசனம் தரிசனம்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம் ஏதோ பார்க்குறதெல்லாம் அர்த்தம் இல்லை ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸ் கால்டு தரிசனம் நிஜமாகவே ஏதோ பார்க்குறான் கண்ணை மூடிண்டு பார்க்க முடியாது கண்ணை திறந்துண்டும் பார்க்க முடியாது கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கிற போதே புத்தியை வச்சு யோசித்து புரிஞ்சுக்கிறது வேணுன்னா டீப்பாக புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கண்ணை மூடின்னு தீந்திங்கோ எனக்கு கண்ணை திறந்துட்டு சரியாக சிந்திக்க முடியல விக்ஷேபம் வர்றதுன்னா கண்ணை மூடின்னு பாரு கண்ணை மூடின்னு சிந்தனை பண்ணினாலும் கண்ணை திறந்துன்னு சிந்தனை பண்ணினாலும் சிந்திக்கிற சிந்தனை சரியாக இருக்கணும் அதே மாதிரி தான் ஆனந்தம் அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் வந்து வந்து போகிற ஆனந்தம் ஏற்றத்தாழ்வு உடைய இன்பம் ஆனால் தூய இன்பம் ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் நமக்கு தூக்கத்தில் வந்து உடம்பு மனம் புத்தியோட சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது உடல் மனம் புத்தியோட தொடர்பு இருக்கிற போது தான் ஆனந்தம் தடைப்படுகிறது உடல் மனம் புத்தி இவைகளோடு தொடர்பு இல்லாத போது ஆனந்தமாகவே இருக்கிறோம் ஆனந்தம் உடம்பு மனசு புத்தியோடு சேர்ற போது ஆனந்தம் குறைஞ்சு போகிறது இதே இதை இதுக்கும் அப்ளை பண்ணி பாருங்க ஆனந்தம் உடல் மனம் புத்தியிலுடைய இருந்து உற்பத்தியாவதல்ல ஆனந்தம் என்பது உடல் மனம் புத்தியினுடைய ஒரு பகுதியும் அல்ல ஆனந்தம் என்பது உடல் மனம் புத்தியின் தன்மையும் அல்ல ஆனந்தம் என்பது உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறாக இருந்து கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளையெல்லாம் வியாபித்து உடல் மனம் புத்தி இவைகளுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறது அப்படி தான் புரிஞ்சுக்கணும் உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறாக இருந்து கொண்டு இவைகளை வியாபித்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறது உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் ஆனந்தம் இருக்கும் ஆனந்தம் இல்லாமல் உடல் மனம் புத்தி இல்லை ஆக தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன சொல்லணும்னா நான் தூய இருப்பாக இருக்கிறேன் நான் தூய உணர்வாக இருக்கிறேன் நான் தூய இன்பமாக இருக்கிறேன் நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ யாராக இருந்தாலும் சரி அனைவரையும் நான் என்னவா பார்க்கிறேன்னா அனைவரையும் நான் தூய இருப்பாக உணர்கிறேன் அனைவரையும் நான் தூய உணர்வாக உணர்கிறேன் அனைவரையும் தூய இன்பமாக உணர்கிறேன் என்னை நான் எவ்வாறு அறிகிறேனோ அப்படியே நான் பார்க்கின்றவைகளையும் அறிகிறேன் நான் காலத்தைக் கடந்தவன் நித்யா எனக்கு ஒருபொழுதும் மாசுகளே கிடையாது எனக்கு புற மாசுகளும் இல்லை அக மாசுகளும் இல்லை மாசற்றவன் நான் ஏதோ கற்பனையில் சொல்கிறது இல்லை ஃபேக்ட் இது உண்மை இது ஆனால் நம்ம மனசில் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க என்ன இருந்தாலும் அழுக்கு இருக்கத்தான் இருக்குது ஏன் அழுக்கு எனக்குத்தானே தெரியும் அப்படின்னா அழுக்கு இருக்குங்கிறது வாசம் உடம்போட அழுக்கு உன்னோட அழுக்கு இல்லை மனசோட அழுக்கு உன்னோட அழுக்கு இல்லை நீ எப்பொழுதுமே மாசற்ற ஜோதி ஏதோ என்ன புகழ்ந்து சொல்கிறதுக்காக சாஸ்திரம் சொல்கிறதான்னு உண்மை அதுதான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறதுனால அதுதான்ப்பா உண்மை இந்த உண்மையை சொல்லுகிறது ஆத்மனகா நித்திய நிர்மலதா பாவகான்ன அதுதான் ஸ்வரூபம் உண்மையிலேயே நேச்சர் அதுதான் எப்படி சூரியனுக்கு பிரகாசம் இயல்போ நீருக்கு குளிரும் தன்மை இயல்போ நெருப்புக்கு சுடும் தன்மை இயல்போ அப்படி ஆத்மாவுக்கு சச்சிதானந்தம் இயல்பு எல்லாருமே சச்சிதானந்தம் சச்சிதானந்தாவோட சேர்த்துக்கிட்ட பேர் தான் ஓங்காரானந்தா உண்மையிலேயே எல்லாருமே சச்சிதானந்தம் நீங்களும் சச்சிதானந்தம் நானும் சச்சிதானந்தம் இந்த சச்சிதானந்தத்துக்கு எதிர்ச்சொல் என்ன தெரியுமா சம்ஸ்கிருதத்தில் ஜட துக்கம் அனிருத்தம்னா பொய் இருப்பற்றதுன்னு அர்த்தம் இருப்பற்றது ஜடம்னு சொன்னால் உணர்வற்றது துக்கம் என்றால் துன்பமானது ஆஹ் இருப்பற்றது உணர்வற்றது இன்பமற்றது இருப்பற்றது உணர்வற்றது இன்பமற்றது எது இதுக்கு ஆப்போசிட் இருப்பற்றதையும் உணர்வற்றதையும் இன்பமற்றதையும் நம்ம என்ன பண்ணுறோம் இருப்பு உணர்வு இன்பத்தோட இணைச்சு இருப்பு உணர்வுக்கு வந்து என்னதுண்ணா இது இல்லாமல் இது ஒரு நாளைக்கு செத் நான் செத்து போயிடுவேன் எனக்கு அறிவே இல்லை நான் ஒரே துன்பத்தில் உழல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் அறியாமல் உனக்கு அறிய அறியாமை ஒரு நாளும் இல்லை நீ அறிவே வடிவானவன் நீ வந்து அது மாத்திரமில்லை அறிவே வடிவானவன் நீ ஒரு நாளும் சாகமாட்டாய் யாண்டும் இருப்பவன் உனக்கு துன்பமே கிடையாது நீ எப்பொழுதும் மாசற்ற இன்பம் உடையவன் ஆஹ ஸ்வபாவ சச்சிதானந்த நித்ய நிர்மலதாத்மனஹா இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போகிறார் சுவாமி அப்படின்னா யார் வியவகாரம் பண்ணுறா வியவகாரம் யார் பண்ணுறா விவகாரம்னா என்ன காலையிலேருந்து எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் எந்திரிக்கிறவன் யார் சாப்பிட்றவன் யார் தூங்குகிறவன் யார் இந்த காரியங்கள்லாம் இந்த வேதாந்தம் படிக்கிறவன் தான் யார் இந்த விவகாரத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் ஞான வியவகாரம் கர்ம வியவகாரம் டிரான்சாக்ஷன் இங்கிலீஷில் பேர் ஞான வியவகாரம் கர்ம வியவகாரம் அறிதல் என்னும் செயல் அறிதல் என்னும் செயல் செயல் புரிகின்ற செயல் பேசுவது ஒரு செயல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்குறீங்க கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அறிகிற செயலை நீங்கள் செய்கிறீர்கள் நானும் அறிஞ்சு புரிஞ்சதை புரிஞ்சின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் பேச்சு வந்து கர்ம விவகாரம் புரிஞ்சுக்கிறது வந்து ஞான விவகாரம் இப்போ என்ன சொல்கிறார் ஆத்மா அவ்யவஹாரங்கிறீங்க ஆத்மா ஒரு கர்மமும் செய்யறதில்லேன்னு இல்லைன்னு இப்போ தான் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் படித்தோம் அஜானான் மானசோபாதே கர்த்தத்வாதீனி சாத்மனி கல்பந்தேம்புகதே சந்திரே சலனாதி யசாம்பசா தண்ணீர் அசையறதுனால தண்ணீரில் இருக்கிற சந்திரன் அசைகிற மாதிரி நமக்கு தோன்றுகிறது ஆனால் உண்மையிலேயே சந்திரன் அசைவதில்லை இந்த முல்லா நசுருதீன் ஜோக்கு இந்த முல்லா நசுருதீன் என்ன பண்ணினார் ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி அன்னைக்கு நடந்து போயிட்டுருக்கிறப்போ பக்கத்தில் ஒரு கிணத்தை எட்டி பார்த்தார் கிணத்தை பார்த்தா கிணத்துக்குள்ளே சந்திரன் தெரிஞ்சுது இவரோடனே நினச்சிட்டா அடாடா இந்த சந்திரன் கிணத்துக்குள்ளே விழுந்துவிட்டேன் கிணத்துக்குள்ளே விழுந்த சந்திரனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு ஒரு கருணாமூர்த்தி அவர் என்ன பண்ணார் ஒரு கயிறை எடுத்து கிணத்துக்குள்ளே வீசினார் உடனே அது எங்கேயோ ஒரு ஒரு பாறையில் போய் உள்ளுக்குள்ளே போய் கல்லில் எடுத்து ஆ சந்திரன் சிக்கி எடுத்து அப்படின்னு சிக்கி எடுத்த உடனே கொஞ்சம் இன்னும் வேகமாக இழுத்தார் எழுத்தோடனே கயிறு அருந்து போயிடுத்து அருந்து போனோடனே இவர் மல்லாக்கா விழுந்தார் பார்த்தா நேரம் ஆகாசம் பரவாயில்ல சந்திரனை தூக்கி நிறுத்திட்டேன் சந்திரனை தூக்கி நான் நிறுத்திவிட்டேன் அது மாதிரி சந்திரனுக்கு ஒரு விதமான கிடையாது நம்ம வெறும் ஜோக்குது இப்போ என்னென்னா சந்திரன் வந்து அது எங்கேயோ இருக்குது கிணறு எங்கேயோ இருக்குது கிணத்துல என்னுடைய அசைவை சந்திரனுடைய அசைவாக நினைக்கிறது எப்படி தவறோ அப்படி ஆத்மா அனாத்மாவனுடைய விவகாரங்களை ஆத்மாவில் ஏற்றி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் இது எப்படி நடக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறார் வர்ற ஸ்லோகத்தில் படிக்கலாம்